நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திருச்சி புறநகர் மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி அவர்கள் அதிமுக வேட்பாளருக்கு ஓரளவு சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அதுக்கடுத்தது போல் துறையூர் பகுதியில் இருக்கக்கூடிய அமைதி பாலு என்ற பாலமுருகன் துறையூர் தெற்கு ஒன்றியச் செயலாளர், வெங்கடாச்சலம் உப்புளியபுரம் வடக்கு ஒன்றியச் செயலாளர் அழகாபுரி செல்வராஜ் மற்றும் ராம் மோகன், மாவட்ட விவசாயணி பொன் காமராஜ் மற்றும் அவர்களது நகர விசுவாசிகள், திமுக கேஎன் நேருவிடம் மற்றும் ஐஜேகே வேட்பாளரிடம் ஏதோ நட்பு ஏற்பட்டு விட்டதாகவும் சுணக்கமாக இருப்பதாகவும் பல்வேறு தகவல்களை சொல்கிறார்கள். தெற்கு ஒன்றியச் செயலாளர் வெங்கடேசன் தான் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் திமுக தம்முடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து வருகிறார் என்று பல தகவல்களை சொல்லி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி மாற்று கட்சியில் இருப்பவர்களை விலை கொடுத்து வாங்குகிறது என்ற தகவல் வந்தாலும் கூட இது உண்மை செய்தியா அல்லது திட்டமிட்டு வேண்டுமென்றே அம்முக்கு அனுப்புகிறார்களா அப்படியெல்லாம் சொல்லிவிட முடியாது. துறையூர் நகரச் செயலாளர் அமைதி பாலு அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியின் திருச்சி மாவட்ட செயலாளராக உள்ளதால் அவர் மூலம் விலை பேசப்பட்டு பெருந்தொகையை அமைதி பாலு பெற்றுக்கொண்டதாக ஆலோசனை கூட்டத்திற்கு வார்டு செயலாளருக்கு தகவல் கொடுப்பதில்லை, தனக்கு துதிபாடி வரும் நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு தனி ராஜ்யம் நடத்தி வருகிறார். இது குறித்து தொண்டர்கள் யாரும் கேள்வி கேட்டால் நான் எடப்பாடி பழனிசாமி நண்பர், எம்ஐடி இளங்கோவன் பதவி பெற்று அவன் மூலமாக பதவி பெற்றதால் யாரும் செய்ய என்னை எதுவும் செய்ய முடியாது என்று வீரவசனம் பேசி வருவதாகவும் திமிரு பேச்சாக பேசுவதாகவும் அங்கிருந்து நமக்கு ஒரு கடிதத்தின் வாயிலாக எழுதி அனுப்பியிருக்கிறார். திருச்சி புறநகர் வடக்கு மருத்துவமனை செயலாளர் அவர்தான் வழக்கறிஞர் ஏ மனோகரன் மற்றும் துறையூர் வார்டு செயலாளர் அரவிந்த் ஆகியோர் இன்னும் பலருடைய பெயர் அடிபடுகிறது. இவர்களில் பலர் விசுவாசமாகவும் உண்மையாகவும் வேலை பார்க்கிறார்கள், சிலர் வந்து விலை போயிருக்கிறார்கள் என்ற தகவலும் அங்கிருந்து நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. கே என் நேரு அவர்கள் அதிகார பலத்தோட திருச்சியில் மாவட்ட அறங்காவல் குழு தலைவராக ஒரு அவர் ரெட்டியார் சமுதாயத்தைச் சார்ந்தவரை நியமித்திருக்கிறார். முசிறியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றியச் செயலாளராக ராமச்சந்திரன் என்பவரை நியமித்திருக்கிறார். ஒன்றிய சேர்மனாகவும் அவருடைய மனைவி. இப்படி அதே போல் மன்னச்சிலூர் ஒன்றியத்தில் சேர்மன் வந்து ரெட்டியார், சீனிவாச பெருமாள் ரெட்டியார் ஒன்றியச் செயலாளர், எம்எல்ஏ ரெட்டியார். இப்படி தொடர்ந்து தமிழ் சாதிகளுக்கு அதிகார அரசியல் பகிர்வு கிடைக்காததினால் முத்தரையர் சமுதாயம் மட்டுமல்ல தேவேந்திரர், முக்குளத்தூர், குறும்ப கவுண்டரு, வன்னியரு, பார்கவகுளம் மற்றும் அருந்ததியரு இன்னும் பல்வேறு சாதியினர், வெள்ளாளர், பிள்ளைமாறு, அனைத்து தமிழ் சாதியை சார்ந்த தமிழ் சாதியினரும் மிகவும் வெறுப்பிலே ஆதங்கத்திலே இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலரும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் ஐஜேகேவோடும் ஒன்றிணைந்து சில லட்சங்கள் வாங்கி கொண்டு விலை போயிருக்கிறார்கள் என்ற தகவல் அங்கிருந்து நமக்கு வந்து கொண்டு இருக்குது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் நிர்வாகிகள் விலை போகலாம், அது ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லா நிர்வாகிகளும் விலை போகவில்லை. ஒரு ஒன்றியத்துக்கு 5 பேர் 10 பேர் விலை போகிறாங்க. ஒரு ஒன்றியத்தில் தோராயமாக 1 லட்சம் ஓட்டு இருக்குது அப்படின்னா 10 பேரோ 100 பேரோ விலை போகிறதுனால ஒரு வேட்பாளர் தோல்வியடைவார் என்றால் அது சாத்தியமில்லை. அந்த வகையில் பார்க்கும்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் சந்திரமோகன் அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே, கீழ்மட்டத்திலே மக்கள் இருக்க மக்கள் மத்தியிலே நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கிறது. முக்குளத்தூர், முத்திரையர், குறும்ப கவுண்டர், வன்னியர், கோணாறு, வெள்ளாளர், பிள்ளைமாறு, தேவேந்தர், அருந்ததியர், முக்குளத்தூர் இன்னும் இருக்கக்கூடிய தமிழ் சாதிகள், அத்தனை தமிழ் சாதிகளும் ஒற்றுமையாக இருந்து இந்த முறை நம்ம வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும், இல்லையென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வாரிசு அரசு தலைமையிலிருந்து இங்கே மாவட்டம் வரை பெரிய அளவுக்கு இருக்கிறது, அதுவும் பெரம்பலூர் திருச்சி மாவட்டத்தை பெரிய அளவுக்கு இந்த ரெட்டியார் சமுதாயம் தமிழ் குடிகளை அரசியல் அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள், இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுசன மக்கள் மிகவும் வெகுண்டெழுந்து புரட்சிகரமாக இருக்கிறார்கள். இந்த புரட்சிகளுக்கு மத்தியிலே நிர்வாகிகள் விலை போவதை தடுப்பதற்குண்டான வேலைகளை பரஞ்சோதி மாவட்ட செயலாளர் செய்வாரா அப்படிங்கிறது தான் $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கே என் நேருவை பற்றி
பெரிய அளவுக்கு சிவபுதியோ பரஞ்சோதியோ பெரிய அளவுக்கு எந்த இடத்துலையும் அதிகப்படியான விமர்சனங்கள் செய்ததாக நமக்கு தெரிந்தில்லை. நம்பர் ஒன் டோல்கேட்டில் மட்டும் ஒரு நிமிடம் கே என் நேருவை பற்றி பேசினார் பரஞ்சோதி, மற்ற சிவபதி பேசவில்லை. இன்னும் சொல்ல போனால் வேட்பாளரே வந்து கே என் நேருவை பற்றி பெரிய அளவுக்கு விமர்சனம் செய்து பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்பதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் வாரிசை கோலோச்சிருக்கிறது என்பதை மையப்படுத்தி அவர்கள் பேசியிருக்க வேண்டும், பேச வேண்டும். இன்னும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீரியமாக செயல்பட வேண்டும். அதற்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் இளம்பை தமிழ்ச்செல்வன் இன்னும் கூடுதலாக செயல்பட வேண்டும். எங்கே இவர் வெற்றி பெற்றுவிட்டால் தனக்கு மாவட்ட செயல் பதவி பறிபோகுமா என்ற ஐயப்பாட்டில் அவர் இருப்பதாகவும் பரவலாக பேச்சு அடிபடுகிறது. ஆனால் எனக்கு தெரிந்து அப்படியான ஒரு நிலை இல்லை. அவர் சுறுசுறுப்பாகவும் இளம்பை தமிழ்ச்செல்வன் செயல்படக்கூடியவர்தான் எனக்கு நன்றாகவே தெரியும். அவர் இன்னும் கூடுதலாக பெரம்பலூர் மாவட்டத்தில் இளம்பை தமிழ்ச்செல்வன் முன்னாள் எம்எல்ஏ கூடுதலாக செயல்பட வேண்டும் என்ற கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் நமது நகரம் சேனல் வாயிலாக வைத்துக் கூறும். பரஞ்சோதி மாவட்ட செயலர் அவர்களும் அதுபோல் மன்னச்சனூர், லால்குடி, முசிறி, துறையூர், குளித்தலை போன்ற பல்வேறு ஒன்றியங்களிலே சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இன்னும் கூடுதலாக ஒற்றுமையாக வேலை பார்த்தால் நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் கீழ்மட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுசன மக்கள் வெகுண்டெழுந்து நிச்சயமாக இந்த முறை நம்ம வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சந்திரமோகனை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்குள் வந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் திருச்சியிலே அவர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்து கொண்டு முழுக்க முழுக்க திருச்சி மாவட்டத்தில் 2% இருக்கக்கூடிய ரெட்டியார் சமுதாயத்திற்கு பெரிய அளவுக்கு சேர்மனு, ஒன்றிய செயலர் பதவி என அனைத்துக்கும் அதிகாரம் படைத்த பதவிகள் எல்லாம் ரெட்டியார் சமுதாயம் எடுத்து வருகிறது. தமிழ் குடிகளுக்கு எந்த விதமான அதிகாரம் படைத்த பதவிகளை கொடுக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தில் தமிழ் மக்கள் வெகுண்டெழுந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய முத்திரையர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கப் போகிறார்கள். அதேபோல் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய முக்குளத்தூர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிராகரித்து அதிமுகவுக்கு ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள். இப்போ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய முக்குளத்தூரும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய முத்திரையரும் ஒருங்கிணைந்து கலந்து பேசி நாம் வந்து 2 தொகுதியிலுமே அதிமுகவை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடுகளுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். அதேபோல் தேவேந்தர்களும் அப்படித்தான் பேசியிருக்கிறார்கள். நமக்கான அரசியல் அதிகார பகிர்வு கிடைக்கவில்லை, நம்மை அடிமைப்படுத்தி நம்மளை அடியாட்களாக மட்டுமே வைத்து கொண்டு இருக்கிறார் கே என் நேரு. அதனால் நம்ம வந்து இந்த முறை அதிமுகவை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறார்கள். இஸ்லாமிய ஓட்டுகளும் அப்படித்தான் இந்த முறை நிச்சயமாக 40% ஓட்டு வந்து அதிமுகவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேபோல் உடையார் ஓட்டுக்கு கிறிஸ்தவ ஓட்டு 25% கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்குளத்தூர் சமுதாய ஓட்டும் பெரும்பாலும் 60% ஓட்டு அதிமுகவுக்கு பெரம்பலூர் நாடாளுமன்றத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த முத்திரையர் சமுதாய ஓட்டுகள் மட்டும் தோராயமாக ஒரு 70% ஓட்டுகள் கிடைத்து விட்டாலே நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சந்திரபவன் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்குழு இருக்கு. இந்த விளைவாகக்கூடிய ஆட்கள் பட்டியலெல்லாம் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது, கடிதத்தின் வாயிலாக மேல் வழியாக வந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே இனி வரும் காலகட்டங்களில் இந்த தேர்தலுக்குள் நீங்கள் விலை போகாமல் இருந்தால் நிச்சயமாக சந்திரமோகன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல முறையில் பயன்படுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமையாக கொண்ட அந்த கட்சியை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்பதுதான் நமது நகரத்தின் செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நமது நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். நடுநிலை செய்தியை எவ்வித அச்சமின்றி சமரசமின்றி எப்போதும் வெளியிட தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.